வரும்பொழுது பனைமரம் ஏறக்கூடிய சகோதர சகோதரிகள் நம்முடைய நடைப்பயணத்துல வந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பனைமரம் எங்கேயுமே இல்லைங்க, கொஞ்சோண்டு பனைமரம் அங்கங்க இருக்கு. அவர்களுக்கு தெரியும் இன்னும் 5 ஆண்டுகள்ல பனைமரமே இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் மாறப்போவது என்பது நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும். இன்னைக்கு பனைமரம் அழிந்து விட்டதுன்னா அதற்கு மிக முக்கிய காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா 2 காரணம் நான் சொல்வேன். ஒன்று, கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவருடைய பேனாவினால் போட்ட அந்த கையெழுத்து தமிழகத்திலே மறுபடியும் மது ஆலைகளை திறந்து சாராயத்தை ஆறாக விட வேண்டும் என்கின்ற அந்த கையெழுத்து ஒரு காரணம். இரண்டாவது, இத்தனை காலமாக தமிழகத்தில் எந்த காரணத்திற்கும் கூட கள்ளுக்கடையை திறக்க மாட்டோம் என்று மிரண்டு பிடிக்கக்கூடிய அரசாங்கம். இந்த 2 காரணம் இன்னைக்கு தமிழகத்தில் தென்னமரம் பனைமரம் எங்கேயுமே இல்லாமல் போயிட்டு இருக்கிறங்க. குறிப்பாக பனைமரம் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி சமீபத்தில் நம்முடைய ஆளுநரை சந்தித்து ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்தோம். தமிழகத்தில் நடத்தப்படுகின்ற 5500க்கு மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளில் 1/3 கடைகளை இழுத்து மூட வேண்டும். அந்த டாஸ்மாக்ங்கிறது அது ஒரு ஸ்பிரிட், அது ஒரு சாராயம் என்று கூட சொல்ல முடியாது. அதை குடிச்சா சாவணும். அதனால் அதை வைத்து யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அந்த டாஸ்மாக்கில் 1/3 கடையை இழுத்து மூடுவோம், அதே நேரத்தில் கள்ளுக்கடைகளை திறந்து விடுவோம் என்கின்ற வெள்ளை அறிக்கையை நம்முடைய மேதக ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டு, குறிப்பாக தென்னை மரம் பனைமரம் மூலமாக தமிழக அரசு 1 ஆண்டுக்கு 1,00,000 கோடி ரூபாய் வருமானம் சம்பாதிக்க முடியும் என்கின்ற இந்த வெள்ளை அறிக்கை 314 பக்க வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கும். அதன் பிறகு முதலமைச்சருக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகின்றது நடக்குமா நடக்காதான்னு பாருங்க முதலமைச்சர்களே. இத்தனை காலமாக சாராய ஆலையை நடத்துகின்ற உங்களுடைய கட்சி நண்பர்களை பத்தி எதுவும் நீங்க பேசுறது இல்லை. ஆனா டாஸ்மாக மூடிவிட்டால் தமிழகத்திலே அரசு நடத்த முடியாது என்கின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி மக்களை குடிகாரர்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று. தமிழகத்தை பொறுத்தவரை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே, திமுக அரசு 2006-11 ஆட்சியில் இருந்த பொழுது அப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் நீதிபதி கூப்பா சிவசுப்பிரமணியம் அவர்களை வைத்து ஒரு குழுவை அமைத்தார். 3/6/2009 அமைக்கப்பட்ட குழு. அந்த குழுவுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, முதலமைச்சராக தமிழகத்திலே கள்ளுக்கடையை திறக்க வேண்டுமா என்பதை ஆராய்ந்து சொல்லுங்கள் என்பதற்காக 2009 அமைக்கப்பட்ட குழு. அந்த அறிக்கையில அந்த குழு சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான கருத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன் பாருங்க. கேடு விளைவிக்கக்கூடிய ரசாயன பொருட்களை மூலப்பொருட்களாக வைத்து தயாரிக்கப்படும் வெளிநாட்டு வகை மதுபானங்களை அனுமதிக்கும் பொழுது குறைந்த பாதிப்பு கொண்ட கல்லை தடை செய்வது என்பதை நியாயப்படுத்த முடியாது என்று நீதிபதி சிவசுப்பிரமணியம் அவங்க சொல்றாங்க. நீண்ட நாட்களுக்கு கல் மீதான தடையை தொடர்ந்து நீட்டிப்பது நியாயமல்லன்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அமைத்த குழு 2010 அவர்கள் கொடுத்த அறிக்கையில் நீதிபதி சிவசுப்பிரமணியம் அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த அரசு அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், கள்ளுக்கடையை திறக்கணும்னு அறிக்கை கொடுத்துட்டாங்க. ஆனா கருணாநிதி அவர்களுக்கு தெரியும், அறிக்கையை ஏற்றுக்கொண்டு கள்ளுக்கடையை திறந்தால் டிஆர் பால் அவர்கள் நடத்தக்கூடிய சாராயாலை இழுத்து மூடணும், திமுகவுக்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது வராது. கட்சி நிதி எங்கிருந்து வருங்க? ஜெகத் ரட்சகன் அவர் நடத்தக்கூடிய சாராயாலை இழுத்து மூடணும், திமுகவுக்கு கட்சி நிதி எங்கே வரும்? திமுக கட்சி ஆட்சியிலே இருந்த பொழுது அமைத்த குழு நீதிபதி கூப்பா சிவசுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் அவர்கள் அளித்த அறிக்கையிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள், ரசாயன பொருட்களை வைத்து மதுபானங்களை தயார் செய்யும் பொழுது எதற்காக கள்ளுக்கடையை திறக்காமல் இருக்க முடியும் என்று. சமீபத்தில் ஜெகத் ரட்சகன் அவருடைய இல்லத்தில் இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணார். எத்தனை நண்பர்களுக்கு அந்த ரைடு மூலமாக என்ன கிடைத்ததுன்னு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? எனக்கு தெரியலைங்க, நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு வார காலம் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் ஜெகத் ரட்சகன் அவருடைய வீடு உட்பட 100 இடத்துல ரைடு பண்ணாங்க. ரைடு முடித்த பிறகு இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் ஒரு பத்திரிகை குறிப்பு வெளியிட்டார்கள் என்னென்ன கிடைச்சதுன்னு. ஜெகத் ரட்சகன் அவர்கள் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரியில டொனேஷன் வாங்கி கொண்டு சட்டவிரோதமாக மெடிக்கல் சீட்டு வித்தது 400 கோடி ரூபாய்க்கு பொய்யான சலான், 25 கோடி ரூபாய்க்கு பொய்யான ஸ்காலர்ஷிப் கொடுத்ததாக எழுதப்பட்ட கணக்கு 425 கோடி ரூபாய். ஜெகத் ரட்சகன் நடத்தக்கூடிய சாராய ஆலையில இன்புட் ரா மெட்டீரியல், அதாவது சாராயத்தை தயாரிப்பதற்கு மூலப்பொருட்கள் வாங்கியது என்று போலி கணக்கு எழுதி, மூலப்பொருட்களே வாங்காம போலி கணக்கு எழுதப்பட்ட 500 கோடி. கணக்கு என்னங்க, 425 கோடியும் 500 கோடி சேர்த்தீங்கன்னா 925 கோடி. ஜெகத் ரட்சகன் அவர்கள் நடத்தக்கூடிய டிரஸ்டில் இருந்து 300 கோடி ரூபாய் அவர்கள் சொந்த செலவுக்காக எடுத்த 300 கோடி ரூபாய், 1225 கோடி ரூபாய்
ஜெகத்திற்கு செகனாவுக்கு இன்கம் டாக்ஸ் ரைட்ல இத்தனை வருமான ஏய்ப்ப நம்முடைய இன்கம் டாக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறான். இதுல 500 கோடி ரூபாய் எங்கிருந்து வந்துச்சுங்க? சாராயாலை, ஜெகத் ரட்சகனுடைய சாராயாலையில சாராயம் தயாரிப்பதற்கு மூலப்பொருட்கள் வேண்டும் என்று கணக்கெழுதி பொய்யாக கணக்கெழுதப்பட்ட 500 கோடி ரூபாய். அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளை, தமிழகத்தில் இந்த டாஸ்மார்க் என்கின்ற இந்த அரக்கன் இருப்பதே திமுகவினுடைய தலைவர்கள் நடத்தக்கூடிய சாராயாலை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் டாஸ்மார்க் நடத்தப்படுகிறது. அதனால தான் தமிழகத்தில் தினமும் நூற்றுக்கணக்கான பெண்களுடைய தாலி பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இவங்கள் அறிஞர் அண்ணாதுரை என்று பேசுகின்றார். அறிஞர் அண்ணாதுரை அவர்களை நீங்கள் புகழ்ந்து பேசும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொல்லுகின்றேன், அண்ணாதுரை ஐயா அவர்கள் சாராயத்தை பற்றி சொன்ன கருத்தை நீங்க ஏத்துக்கணும். 1967 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்த பொழுது அண்ணாதுரை அவங்ககிட்ட போய் சொல்றாங்க, தமிழகத்திலே மறுபடியும் சாராய கடையை திறக்கலாம் என்று. அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தமிழகத்திலே சாராய கடையை திறந்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது ஒரு புழுத்து போன தொழுநோய் நோயாளி கையில் இருக்கக்கூடிய வெண்ணைக்கு சமம் என்று சொன்னார். ஒரு புழுத்து போன தொழு நோயாளி கையில் இருக்கக்கூடிய வெண்ணைக்கு சமம், அந்த வெண்ணையை நான் சாப்பிட மாட்டேன் என்று. திமுகவினுடைய முதலமைச்சர் எடுத்த முடிவு சாராயத்துக்கு எதிரானது. அதன் பிறகு 69 ஆட்சிக்கு வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் நேர் எதிராக கையெழுத்து போட்டு சாராய கடையை திறந்து விட்டுட்டார். அதனுடைய விளைவு தமிழகத்தில் 18 வயசிலிருந்து 60 வயசு வரை இருக்கக்கூடிய ஆண்கள் 1/5 இன்னைக்கு மதுவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. 1/5, அப்படின்னா 20% ஆண்கள் 18 வயசிலிருந்து 60 வயசு வரை. இதையெல்லாம் இந்த யாத்திரைகளையும் உங்கள்கிட்ட பேசணும். திமுகவுடைய பொய்களை தோலுரித்து காட்ட வேண்டும். இதற்காக திமுக ஒரு நொடிக்கு மேலே ஆட்சியில் இருந்தாலும் கூட நமக்கு ஆபத்து என்பதை எடுத்து சொல்ல வேண்டும். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசவே வேண்டாம். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில். இன்னைக்கு தான் ஆளுநர் மாளிகைக்கு போய் ஒருத்தர் பெற்றோருடைய மாளிகை, ஆளுநர் எங்கே தங்கி இருக்கின்றாரோ அந்த வாசலில் போய் ஒருத்தர் பெட்ரோல் குண்டு போடுறோம். சரி, யாருப்பா இந்த தம்பி இருந்து வர்றான், இந்த தம்பி பெட்ரோல் குண்டனுக்கு போட்டவன் ஜெயிலுக்கு ஏன் போனான்? இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி ஆபீஸ்ல பெட்ரோல் குண்டு போட்டதுக்கு. சோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி அலுவலகத்துல சில மாதங்களுக்கு முன்பு பெட்ரோல் குண்டு போட்ட அந்த நபர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போறாரு. 2 நாட்களுக்கு முன்பு சிறையிலிருந்து வெளியே வர்றார். 2 நாட்களுக்கு மட்டும் வந்த அந்த குற்றவாளி இன்னைக்கு போய் ஆளுநர் மாளிகையில பெட்ரோல் குண்டு போடுறான். இதை எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? சிறையிலிருந்து வந்த ஒரு குற்றவாளியை 2 நாள் கூட ஒரு காவல்துறை கண்காணிக்க முடியவில்லை என்றால், சாதாரணமாக இது மாநிலத்தினுடைய தலைநகரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், சென்னை நகரத்தை பற்றி பேசுறோம், சென்னை பட்டணத்தை பற்றி பேசுறோம். இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு பிரிவுக்கே எடுக்கிறாங்க. அவங்க வேலை என்பது வாட்ச் பண்ணணும். 2 நாட்கள் கூட ஒருத்தனை கண்காணிக்க முடியல, அவன் போய் பெட்ரோல் குண்டு போடுறான்னா ஒரு சிறு ஊரில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் பாதுகாப்பு என்ன என்பதுதான் எங்களுடைய கேள்வி. சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணம் இல்லை. தலையை வெட்டுவதுதான் ஸ்டைல். ரோட்ல கேங்கா வந்து குரூப்பா வந்து சுடுறதுதான் தமிழ்நாட்டில் ஸ்டைல். கோயம்புத்தூர்ல சமீபத்தில் ஐஜி லா ஆர்டர் மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு, ஐஜி ஆபீஸ்க்கு 2வது சத்தில் 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டுறாங்க. ஆனால் இன்னைக்கு காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை நம்முடைய பொதுமக்களுக்கு வந்துவிட்டது. அப்படிப்பட்ட மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா முதலமைச்சர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாருன்னா, எதிர்கட்சிகள் என் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்குது, தமிழகம் வந்து அமைதி பூங்காவாக இருக்கு. இப்படிப்பட்ட மோசமாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு தொடர்ந்து முதலமைச்சராக நீடிக்க வேண்டுமா என்பதை 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவருமே முடிவு செய்ய வேண்டிய தருணம் நமக்கு வந்துவிட்டது சகோதர சகோதரி. இன்னைக்கு திமுகவினுடைய சில எம்பிக்கள் சொல்றாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசட், இந்த பேங்க்ல எல்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியும், என்பிஏ பேங்க், அதாவது ஒரு சொத்து, அந்த சொத்து மூலமாக வருமானம் வரவில்லை என்றால் என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசட்டுமாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 38 நான் பெர்ஃபார்மிங் அசட் இருக்கு. அந்த 38 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக எம்பி. எதையுமே பெர்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு எம்பிக்கள் 38 பேர் வெட்டியாக சம்பளத்தை வாங்கி கொண்டு விமானத்தில் இங்கிருந்து டெல்லி சென்று விட்டு பாராளுமன்றத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய காந்தி சிலையில் போய் மாதத்துக்கு 4 டைம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு சம்பந்தமே இல்லாமல் பாராளுமன்றத்துக்குள்ள கூச்சலை போட்டுவிட்டு தமிழகத்துக்கு வர்றாங்க.